ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ். ஹாபி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தோன்னா, டிரான்ஸ்போர்ட் கேஜ், அதாவது ட்ராவல் கேஜ், அதை வந்து எப்படி செய்யணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரிப்ஷன் ஆல் அப்படிங்க சட்டாங்க செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண அப்படியே சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ட்ராவல் கேஜ் வந்து ட்ராவல் கேஜ் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போடணுன்றிருந்தேன், பட் வந்து நான் வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன், பட் எடிட்டிங் தான் வந்து பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாவது போட்டுருவோம் அப்படிங்கிறத தான் வந்து எடுத்துட்டேன் ஒரு வழியாக. ஸோ ஓவரால் வந்து நம்ம இப்போ வந்து ட்ராவல் கேஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற சைஸ் வந்து ஒரு நார்மல் சைஸ் தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எப்படியும் ஒரு பஜ்ஜிஸ் விஞ்சஸ் தான் வந்து ஒரு 10-12 கிட்ட உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம், எப்படியும் அதை விட மேக்ஸிமம் வைக்கலாம். பட் வந்து மேக்ஸிமம் விட மினிமம் வந்து ஒரு 10-12 போர்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். காக்டெயில்னால் ஒரு 4 போர்டு வைக்கிறோம், ஆனால் ஒரு பேர் வந்து உள்ளே வைக்கலாம் நீங்கள் சேலுக்கு கொண்டு போகிறப்ப. ஸோ ஓவராலாக நம்ம வந்து இப்போ கேஜ் செய்ய போகிறனாலே நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம க்ரீன் மெஷ் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய கேஜ் செஞ்சதில் இந்த மிச்சமாக இருக்க க்ரீன் மெஷ் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நம்ம செய்ய போகிற இதுக்கு வந்து நீங்கள் க்ரீன் மெஷ்ஷும் சூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த சில்வர் மெஷ்ஷும் சூஸ் பண்ணலாம். ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் க்ரீன் மெஷ்ஷில் செய்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த சில்வர் மெஷ்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம் தாராளமாகவே. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறத பார்த்தோம்னா ஓவரால் லென்த்து வந்து 4 ஃபீட்டு. ஸோ 4 ஃபீட்டுக்கு இந்த பக்கம் பிரத்து வந்து நிறையாவே இருக்கும். ஏன்னா அது வந்து நான் வேஸ்டேஜாக எடுத்தது. சப்போஸ் நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க இந்த மாதிரி ஒரு ட்ராவல் கேஸ் செய்யணும் அப்படிங்கிறன்னா மேக்ஸிமம் அதோட இது வந்து என்ன இருக்கும்னா 1-3 அடி நீளம் இருக்கும், இல்லைனா 4 அடி நீளம் இருக்கும். ஸோ எதுனாலுமே ஓகே தான். ஸோ நீளம் 4 அடியோ 3 அடியோ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பிரெத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரெத்து வந்து 1 அடி போதும், பட் மேக்ஸிமம் நீங்கள் 2 அடி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டோர் செய்கிறதுக்கு இல்லை வந்து உங்களோட வேறு ஏதாவது கேஜஸ்க்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் சைஸ் வந்து 1-4 அடி நீளம், 2 அடி அகலம், இல்லைனா 3 அடி நீளம், 2 அடி அகலம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஓவரால் லென்த்து நமக்கு தேவையான லென்த்து என்ன பார்க்குறோம்னா 2 அடி வேணும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன அப்படிங்க எடுக்கிறோம்னா, 2 அடி நீளம் எடுத்துகிட்டு 1 அடி அகலம் எடுக்கிறோம். ஸோ 1 அடி அகலம், 2 அடி நீளம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, எப்பயும் போல் நம்ம அந்த ஃபோல்டு போகிறோம்ல அந்த 4 சைடு, ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணிட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து அந்த மாதிரி 2 ஃபீட் லென்த்து 1 ஃபீட்டு பிரெத்து வச்சுக்கோங்க. ஸோ பிரெத்து வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாமே இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா அந்த கேஜோட அவுட்லேயர் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் போர்ஷன் நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் அண்டு பாட்டம், டாப் அண்ட் பாட்டம் தவிர எப்படி சொல்கிறது, அப்படி தான், ஃப்ரண்ட் டு பேக்கு. ஸோ ஃப்ரண்ட் டு பேக்கு வந்து தனித்தனியாக பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அதோட மெஷர்மெண்ட்டுமே வந்து சொல்கிறேன் அப்புறம். அதுக்கப்புறம் டோரு, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும் நம்ம கேஜு. ஸோ இது வந்து நான் சொல்கிற சைஸில் தான் நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை, நான் சொல்கிற சைஸ்லேருந்து அப்படியே நீங்கள் கம்மியாகவும் பண்ணலாம், இல்லை கூடவும் பண்ணலாம். ஸோ ட்ராவல் கேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சைஸாக இருக்கும். ஸோ இதை விட நீங்கள் கம்மியாக பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். பெருசாக போகிறோம்னா நம்ம வந்து பெரிய கேஜ் மாதிரியே வந்து வந்துடும் இது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், 2 ஃபீட் வந்து லென்த்து மெஷர் பண்ணிக்கோங்க டேப்பில், 1 ஃபீட் ஹைட்டு மெஷர் பண்ணிட்டு மார்க்கிங் போட்டு வச்சுட்டு க்ளீனாக கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லென்த் வைஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இதே மாதிரி நம்ம பிரெத் வைஸ் கட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவரால் வந்து 2 ஃபீட் லென்த்தை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்ச இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு 1 ஃபீட் பிரெத்து வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ எப்போயுமே ஒரு மார்க்கர், ஒரு கட்டர் இருந்தால் கட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஷார்ப்பான சிசர் இருந்தால் சிசர் எடுத்துக்கோங்க. க்ரீன் மிஸ்க்கு வந்து சிசரே போதுமான அளவு தான், பட் சில்வர் மிஷர் இருந்தால் உங்கள்கிட்ட கட்டர் வந்து கண்டிப்பாகவே இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் பிரெத்தை வந்து கட் பண்ணுங்க 1 ஃபீட்டுக்கு. கட் பண்ணுறோம் நம்மளோட மெயின் போர்ஷனே இது தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம லென்த்து 2 ஃபீட் எடுத்திருக்கோம், பிரெத்து வந்து கரெக்டாக 1 ஃபீட் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஓவரால் லென்த்தான பீஸு. ஸோ இதுலேருந்து தான் வந்து நம்ம கரெக்டாக அப்படியே 4 போர்ஷனை வந்து மடக்க போகிறோம், 4, 8, 4, 8. ஸோ அந்த மாதிரி வந்து மடக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ட்ரையாங்கிள் தான், ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி மெஷர் பண்ணி நம்ம மடக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து மார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ அதை நீங்கள் வந்து கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டேப்பில் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ டேப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற மார்க்கிங் வந்து 4. ஸோ கரெக்டாக உங்கள் டேப்பில் வந்து 4 அடி வராது, 4 இன்ச்சஸ் வரும். ஸோ 4 இன்ச்சஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 4 இன்ச் மார்க் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அங்கேருந்து 8 இன்ச்சஸ்ஸு. ஏன்னா வந்து நமக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப் போகிறனால வந்து அடிப்பக்கமும் மேல் பக்கமும் வந்து நீளமாக இருக்கும், ரெண்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஜ்னா, ஸோ ட்ராவல் கேஜ் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி சைஸில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 4, ஸோ 4 இன்ச்சஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க டேப்பில், அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து 8 இன்ச்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த 8 இன்ச்சஸ்லேருந்து திரும்ப ஒரு 4 இன்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த 4 இன்ச்சஸை மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து 8 இன்ச்சஸ்ஸு. ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் 2 ஃபீட் எடுத்திருந்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்த முடியாது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராகவே நான் பார்த்து இதில் வந்து சொல்லியிருக்கேன், ப்ளஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் விஷுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு 4, அப்புறம் 8, அப்புறம் 4, அப்புறம் 8, இந்த மாதிரி தான் உங்களோட மார்க்கிங் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மடக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபோல்ட் பண்ணுவேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கிரீன் மெஷ்னால நம்ம வந்து கையிலேயே ஃபோல்ட் பண்ணிடலாம். பட் வந்து இது உங்களுக்கு வந்து சில்வர் மெஷ்ஷாக இருந்தால் கையில் ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இது வந்து 4. ஸோ இதுதான் வந்து சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு 4. அதுக்கடுத்து அந்த 4ல இருந்து அந்த இடம் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து 8. ஸோ இப்போ வந்து 8 நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம 4 சைடுமே வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுக்குமே வந்து 4 இருக்கும் லென்த்து, அதே மாதிரி பாட்டமும் டாப்புக்கும் வந்து 8 இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண அப்புறம் பாருங்கள். அடைக்கி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ 4, 8, 8, 8. ஸோ எதனால தான் வந்து நம்ம மடக்கிறப்போ வந்து கரெக்டாக மடக்கிடணும். ஃபஸ்ட்டு 4, அப்புறம் 8, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 8. ஸோ அந்த மாதிரி மடக்குனா தான் வந்து நம்ம கிளியராக வரும். ஸோ இப்போ வந்து இந்த எட்ஜஸ், ஸோ இந்த எட்ஜஸை வந்து எப்பயும் போல் நம்ம அந்த கட்டுக்கம்பி கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த கட்டுக்கம்பியை தான் வச்சு ஒரு 6 இது போட்டோம்னாலே போதும். ஸோ 6 இடத்துல ஜாயிண்ட் போடலாம், இல்லை 3லேயும் போட்டாலும் ஓகே தான். ஸோ அது எப்பயும் போல் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய கேஜஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இது புரியும். சப்போஸ் அப்படி இல்லை, எனக்கு வந்து அந்த எட்ஜஸ்லேயே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கம்பி நீட்டிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் மடக்கி விட்டுலாம். பட் அந்த எட்ஜஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கி அந்த மாதிரி கேஜ் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் லைட்டாக ஒத்து பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மனங்கள் இல்லாமல் இருக்கணும்னா ஏதாவது வெயிட் வந்து மேலே வச்சுக்கோங்க அந்த மெஷ்ஷு மேலே. ஸோ மோஸ்ட்லி இந்த கிரீன் மெஷ்ஷில் தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஷேப் வந்து இதாக இருக்கும், ஏன்னா வந்து லைட்டாக லூஸாக இருக்கிறனால ஷேப்பு. மற்றபடி நீங்கள் சில்வர் மிஷினில் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெண்டிங்ஸ் வந்து இருக்காது, ஈஸியாகவே வந்து நீங்கள் மடக்கிட்டாலே வந்து ஓவரால் வந்து ஈஸியாகவே இருக்கும். கட்டுக்கம்பி, ஸோ கட்டுக்கம்பி வச்சு எப்படி லாக் பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப நீளமாக வந்து வெட்டிடாதீங்க கட்டுக்கம்பியை, ஒரு நார்மல் மெஷர்மெண்ட்டில் வெட்டிட்டு ரெண்டு சைடு வந்து நல்லா அமுக்கி விட்டு திரும்ப இன்னொரு சைடு லாக் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். முக்கியமான விஷயம் இது வந்து கிரீன் மெஷ்னால ரொம்ப நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க கம்பி வெளியே வந்துடும். ஸோ ஜாயிண்ட் போச்சுன்னா நீங்கள் செய்கிற கேஜ் வந்து வேஸ்ட்டாக மாதிரி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து மடக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த எல்லா சைடுமே வந்து வரிசையாக போட்டுருங்க. ஒரு 6 ஜாயிண்ட் போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ நம்ம ஜாயிண்ட் போட்டு முடிச்சப்பறம் இப்படி தான் இருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேஜ் வந்து ஒரு 70-80% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வரிசையாக ஒரு 6 ஜாயிண்ட் போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் 3 போடலாம், பட் 6 போட்டுக்கிறது வந்து பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் தான். ஸோ அதை போய் நம்ம வந்து இப்போ கட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு ஹைட்டு வந்து 4 inches வேணும், பிரெத்து வந்து 8 inches வேணும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுருங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம எப்பயுமே மார்க்கர் கையில் வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 கட்டிங்ஸ் வேணும் நமக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுமே வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து 2 பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஹைட்டு ஒன் சைடுக்கு வந்து ஹைட்டு வந்து 4 inches, விட்த்து வந்து 8 inches. ஸோ அந்த மாதிரி வச்சு 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து 8-8, 4-4 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து மெஷின் வந்து ஓவராலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைட்டு 8, விட்த்து வந்து 8-8, 16. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு ரெண்டையுமே தனித்தனியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்னைய மாதிரி நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணுறீங்கன்னா, ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணிக்கிறீங்கன்னா ஹைட்டு வந்து 4, விட்த்து வந்து 8. ஸோ இப்படி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு பீஸை அதே மெஷர்மெண்ட்டில் வெட்டிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பேக் போர்ஷன், ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம டோர் வைப்போம். ஸோ அந்த பேக் போர்ஷனில் வந்து ஆல்ரெடி அந்த மிச்ச அந்த கம்பி இருக்கும், அந்த ஈக்கே நிற்கிறது. ஸோ அதிலேயே வச்சு நான் வந்து சுற்றி விட போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் பின்னாடியுமே வந்து கட்டு கம்பி போடுற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், ஏன்னா கட்டு கம்பி தான் வந்து கட் பண்ணி ஒவ்வொரு சேர்ந்து திரும்பி விடணும். திரும்பி விடும்போது கொஞ்சம் பார்த்து திரும்பி விடுங்க, ஏன்னா கையில் கீழே குத்திச்சுன்னா ரத்தம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அந்த இருக்கிற அந்த நீட்டு நீட்டமாக இருக்கிற கம்பி வச்சு வந்து இங்கே சுற்றி விட்டலாம். ஸோ முடிஞ்சு நம்ம ஓவரால் 90% முடிஞ்சு நம்ம கேஜு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த கம்பி வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டுலாம். ஸோ பேக் போர்ஷன் வந்து ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டட். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு போனோம்னா அதே சேம் பீஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டோர் வைக்கிறக்காண்டி அப்படின்னு பார்த்தோம், டோருக்காண்டி வந்து நம்ம தனியாக கட் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ஓவரால் அந்த பீஸ்லேயே வந்து பாதி கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து பாதி பீஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதை வந்து டோரா மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம கட் பண்ணல. ஸோ இருக்கிற பீஸ்லேயே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு ஹாஃபை தான் வந்து நம்ம டோர் மாதிரி வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் வந்து உள்ளே விட்டு மடக்கிற மாதிரி இருக்கணும் டோருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண அந்த ஹாஃப் மட்டும் வந்து எப்பயும் போல் அந்த கட்டுக்கம்பி வச்சு சுற்றிடுங்க ஃபுல்லாமே எல்லா சைடுமே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண கட்டுக்கம்பி போட்டு, ஸோ இந்த ஹாஃப் போர்ஷன் வந்து முடிஞ்சு, ஸோ இன்னொரு ஹாஃப் தான் வந்து நம்ம டோர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து கை உள்ளே போயிட்டு போர்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கான்னு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம டோர் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஹாஃப் பீஸு. ஸோ இந்த ஹாஃப் பீஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஆல்ரெடி இந்த ஈக்கிக்கியாக கம்பி இருக்கும்ல, ஸோ அதை வச்சே தான் நம்ம வந்து மடக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கட்டு கம்பிலாம் எதுவும் நம்ம போடல. ஸோ அதில் வந்து பேரலாக ஒரு ஃபஸ்ட்டு கம்பி விட்டுட்டு ரெண்டாவது கம்பி, அதுக்கப்புறம் ரெண்டாவது கம்பியை விட்டு மூணாவது கம்பி, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பியாக வந்து விட்டு விட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம உள்ளேயே வந்து மடக்கி விட போகிறோம் அந்த லாஸ்ட் செக்ஷனில் வச்சு. ஸோ அது வந்து ஈஸியாகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ டோரு வந்து நமக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து அங்கேருந்து ஒரு ஸ்கொயர் தள்ளி, ஆல்ரெடி இருக்கிற ஸ்கொயர்லேருந்து ஒரு ஸ்கொயர் தள்ளி வச்சு நம்ம ஃபுல்லாகவே மடக்கி விட்டோம்னாலே போதும். ஸோ கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே வந்து ஓவரால் வந்து நம்ம கேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் கேஜு.
ஸோ அதை கரெக்டாக வந்து ரொம்ப டைட்டாக வச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் க்ளோஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓப்பன் க்ளோஸ். ஸோ இது வந்து டோர் லாக் கம்பி, இது எப்பயும் போல் உங்களோட கட்டு கம்பியை வச்சு லைட்டாக ஒரு இது மாதிரி சுற்றி விட்டு நீங்கள் வச்சுருங்க. ஸோ இதை வந்து சைடில் வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து டோரை வந்து மூற ஓப்பன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கம்பி வந்து நார்மலாகவே இது பேர் என்ன எனக்கு தெரியல சரியா, ஸோ இதை வச்சு தான் நம்ம கேஜ் லாக் பண்ணுவோம். ஸோ இந்த கம்பியை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதை வந்து இப்படி மடங்கி வர மாதிரி ஹரிசானில் மடங்கி வந்து இங்கே லாக் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து லென்த்து வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு அந்த கம்பியை கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எந்த சைடுமே வந்து பிசிடலாம். ஸோ ஓவரால் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் கேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் டோர் வந்து நீங்கள் வேறு மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் சைடு ஓப்பனிங்கில். ஸோ டோர் முக்கியமாக எப்போயுமே டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் வந்து நம்ம மடக்கிட்டால் வந்து டோர் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நான் இப்போ பண்ணிட்டேன், அது வந்து டைட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு டோரு, பட் வந்து அது ஓவரால் வந்து டைட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட கேஜோட ஓவரால் வியூ, 360 degree வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ க்ளோசிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து நான் பேர்த்ஸை பிடிச்சிட்டு போய் நான் வச்சு நான் பார்த்துட்டேன், பேர்த்ஸ் எதுவுமே இப்போ லீக்காக தான் ஆகலை, எங்கிட்ட வந்து வந்து பறக்கலை. ஸோ எல்லா சைடுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது க்ளோசிங் ஃபுல்லாமே. ஸோ ஓவரால் வந்து வியூ இது தான். ஸோ நீங்கள் பண்ணுறதுனா மறக்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்து இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் டிரான்ஸ்போர்ட் கேஸ் செய்யலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ க்ளியராக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி கேஜ் மேக்கிங் வீடியோ வந்து நிறையவே இருக்குது, நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், இல்லைனா ஐ கார்டில் கொடுக்குறேன். மறக்காம போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட நியூ சேனலோட லிங்க்கையுமே வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துக்கேன், அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.